ஹாய் வியூவர்ஸ், வாய்வு பிரச்சனையிலிருந்து விடுபட என்ன சாப்பிடலாம் என்று இன்றைக்கு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாய்வு தொல்லை பெரும்பாலும் 40 வயதை கடந்தவர்கள் சந்திக்கும் பிரச்சனையில் இதுவும் ஒன்று. பொதுவாகவே இந்த பிரச்சனை செரிமான பிரச்சனையினாலும் வயிற்றில் அமிலங்கள் அதிக அளவு சுரக்கும் பொழுதும் வாய்வு தொல்லையினால் நாம் அவதிப்படுகின்றோம். வாய்வு தொல்லைக்கு மிக முக்கியமான காரணம் நேரம் தவறி சாப்பிடுவது, அதாவது பசி நேரத்தில் உணவுகளை சாப்பிடாமல் தவிர்ப்பது மற்றும் வேலை பளு, மன அழுத்தம் போன்றவைகளும் இதற்கு காரணங்களாக உள்ளன. வாய்வு தொல்லையினால் சில நேரங்களில் அதிகப்படியான வலியில் அவதிப்பட வேண்டியுள்ளது. இதை தவிர்ப்பதற்கு ஜீரண உறுப்புகளை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கும் இதை முயற்சித்து பார்ப்போம். பழங்கள் சாப்பிடும் பழக்கம் வாய்வு தொல்லையிலிருந்து வெளிவர உதவும். அந்த வகையில் வாய்வு உருவாகும் சமயங்களில் பப்பாளி ஒரு துண்டு எடுத்து வாயில் போட்டுக் கொள்ளுங்கள். இது வாய்வு சமன் செய்கின்றது. இது ஜீரண அமிலங்களை முறையாக சுரக்க வைக்க உதவுகின்றது. வாய்வு தொல்லையில் இருந்து விடுபட வாழைப்பழம் மிகவும் உதவியாக இருக்கின்றது. வாய்வு தொல்லை இருக்கும் பொழுது உடனடியாக வாழைப்பழத்தை சாப்பிட்டால் வாய்வு பிரச்சனையிலிருந்து வெளிவரலாம். ஆப்பிள் மற்றும் பேரிக்காய் சாப்பிட்டு வர வாய்வு தொல்லையே உண்டாகாது. செரி பழம் சாப்பிடுவதால் வாய்வு கோளாறுகள் நீங்குவதோடு சீரான அமில சுரப்பையும் தூண்டுகின்றது. இதனால் ஜீரண மண்டலம் வலுப்பெறுகின்றது. இந்த குறிப்பை பயன்படுத்தி நீங்களும் பயனடையுங்கள். நன்றி.